ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாம் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். மற்ற எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. வெந்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து இந்த மாதிரி மசித்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ்டை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் நிறையா ஊற்றிட்டோன்னா சொத சொதன்னு ஆகிடும், அதனால் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்க்கலாம், அதை ஒரு வதக்கு வதக்கி. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். காயெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடணும், இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிடணும். நான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மசாலா தூள்லாம் பார்க்கலாம் என்னென்னன்ட்டு. மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிடணும். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம், அதனால் அடியில் ஒட்டாத அளவுக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து, ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்துடணும், மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் மனம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும் அது. இப்போ என்ன பண்ணோம், இன்னொரு பேனில் வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். பேன் இல்லை, ஏதாவது ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் வெந்த காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட நம்ம அவிச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மேஷர் வச்சு நல்லா சேர்த்து விடலாம், ஒன்றா மசிக்கலாம். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து வெந்ததுனால எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து மசிஞ்சிரும் நல்லா. ஒன்று போல் எல்லாம் சேர்த்து கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவல் இருந்தால் அதை வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள்லாம் வாசத்துக்காக போட்டு நல்லா கலந்து விட்டு உருண்டைகளாக உருட்டி அதை வந்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். நம்ம விரும்பிய ஷேப்பில் பண்ணிக்கலாம், எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். உருண்டையாகவும் போடலாம், இந்த மாதிரி தட்டையாகவும் போடலாம், ஹார்ட் ஷேப்பில் போடலாம், ஸ்டார் மாதிரி செஞ்சு போடலாம். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கொடுக்கலாம். நான் இப்போ சும்மா இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி தட்டையாக வச்சு போடுறேன், வடை மாதிரி ஷேப்பில் பண்ணி போடுறேன். இதை எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி
ஒரே சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விரல் நடுவில் வச்சு பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி உருட்டி விட்டால் நல்ல ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நான். இப்போ வந்து டிப் பண்ணுறதுக்கு மைதா மாவு கரைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி இருந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கட்லெட்டை அப்படி நல்லா மைதா மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு நல்லா பெரட்டிட்டு எக்ஸ்ட்ரா வெல்லாம் தட்டிட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று ஷேப் பண்ணி வச்சுருக்க கட்லெட் எல்லாம் எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக அப்புறம் பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும், பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்மில் இருக்கக்கூடாது, மீடியம்க்கும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே எல்லாமே குக் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்மில் இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடுது, நான் பார்த்தேன். அதனால் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால ஒன்றும் ஆகாது, அந்த தூளெல்லாம் கூட பிரியாது, நல்லா அழகாகவே வரும். அதனால் பார்த்து நம்ம பக்குவமாக கேஸ் எரியறத பார்த்துக்கணும், ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். காய்கறிலாம் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.